வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நான் உங்கள் டிஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜே கேமர்ஸ் யூடியூப் சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ கிளப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் லாஸ்ட் ஃபைரட்டோட 11th சாப்டர் காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட ஒரு பேட்ச் தான் இருக்குது, பட் 11th இதுக்கு வந்துட்டோம், அதாவது இங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். ஓகே, இன்றைக்கி என்னதுன்னா ஒரே ஒரு போர்ஷன் அப்புறமா பார்க்கலாம். ஓகே காய்ஸ், போக்கிமானெல்லாம் லைன் அப்பில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். லைஃப் கம்மியாகவே இருக்குது, உள்ளேயே லைஃப் ஏற்றிட்டு போயிருக்கலாம். காய்ஸ் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கை ஃபஸ்ட்டாக கொண்டு போவோம். என்ன டீம் வச்சுருக்காங்கன்னு தெரில, அதே மாதிரி இதை வாட்டர் அட்டாக் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும், அதனால் இதை எடுத்துகிட்டு போவோம். ப்ராக் ஃபஸ்ட்டாக இருக்கும், கொய்யாலடே நல்ல நேரம் இதை எடுத்துகிட்டு போனாங்க கைஸ், இல்லைன்னா கை மாதம் ஸ்டெல்த் ராக் வாங்கடா. சே, ஃபோக்கஸ் ஆஷா, சரி நினச்சேன் சூப்பர் போஷன் இதே யூஸ் பண்ணிருச்சு கைஸ், ஒன்று தான் வச்சுருப்போம்னு நம்புகிறேன். பனிஷ்மெண்ட்டா? ஓகே, டார்க் டைப் மூவ் ரைஸ் வச்சுட்டு மோர் ஃபோ ஹேஸ் ஸ்டேட்ஸு. ஓகே, ஏதோ பவர் வருது, ராஜிக்கு பதிலாக வைப்போமா? இது நல்ல ஐடியாவும் தெரில, வேணால் கராத்தே சப்பு போல வச்சுட்டுப்போம். ஓகே, பரக்வாடாவா? இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், சீம்ஸ் லைக் வேறு எதையோ, இது எங்கேயோ பார்த்தாப்புல ஃபீல் ஆகுது. டைனமிக்ஸ் ஆயிடுச்சு கைஸ், மேக்ஸ் ஹெல் ஸ்ட்ரோம் அப்பறம் எடுக்கிற முடியும், நமக்கு கரெக்டாக தான் கைஸ் இருக்கு, முட்டாக முடிச்சு விட்டுருப்பேன் கைஸ். இதுகிட்ட குயிக்கில் வேற இருக்கு, இது ஏற்கனவே ஸ்பீடாக தான் இருக்கு, அதில் குயிக்கில் வரையா இருக்கலாம். தம்பியாக இருக்குமா இல்லை வார்டெடில் இருக்கும், ஆனால் வார்டெடில் வந்து மேக்ஸ் யூஸ் தாங்காது பைட் அட்டாக். ஓகே, ஸ்பெஷல் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லை குறைஞ்சிக்கிட்டே இருக்கா? ஓகே, இதாகிடுச்சு கைஸ். மைசஞ்சார், ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராக் இறக்கிறோம் கைஸ். ப்ராக் இறக்கி விட்டு இதுகிட்ட எந்த ஐஸ் டைப் இருக்கா, அட்டாக் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துப்போம். ஓகே, ஓவர் க்ரோத் பவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படியும் இதான் பண்ணும் கைஸ். வாய்ஸ் செஞ்சப்பா ஓகே, ஏதோ ஜோ 28 மிஸ்தி விஷிவாஷி இறக்கிறது, விஷிவாஷி ஸ்கூலிங் யூஸ் பண்ணுது, நம்ம பையன் ஃபஸ்ட் அடிச்சிட்டான்னா முடிஞ்சு. ஒரு தள்ளிடு யூடன் பக்தி, இது கொஞ்சம் ஃபாஸ்டான இது கைஸ் சொன்னல. பட் இருந்தாலும் நம்ம ஜோட்டை வந்து ஸ்பார்க் இருக்குது, மினிமைஸா ஸ்பார்க், இன்னும் ஒரு மினிமைஸ் போட்ட வேலைக்கு ஆகாது, உயிர் உழைச்சிரு.
குயிக் அட்டாக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக் ஓகே கைஸ், பனிஷ்மெண்ட்டு நல்லா இருக்கும் போலயே. ச இது சைக்கிக்கில் இசிவாஷி திரும்ப ஸ்கூலிங்க்கு தான் போவோம். அது கெட்ட நேரம் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே கைஸ், எப்படியோ நம்ம மிஸ்தியை தோக்கடிச்சிட்டோம். மிஸ்தியை தோக்கடிச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவை காலி பண்ணலாம். வாட்டர் பல்ஸ் நம்ம பசங்க ரெண்டு வாட்டியும் வாட்டர் பல்ஸ் இருக்கு, அதனால் தேவைப்படாது. அதே மாதிரி அடுத்த ஜிம் வந்து அது என்ன, எலக்ட்ரிக் டைப்பு எல்டி சர்ஜ். ஓகே கைஸ் வந்துருச்சு. அப்பா இந்த ஓகே கைஸை கட் பண்ணி விடலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது போலயே. இங்கே இருக்கு அந்த ஸ்லிஃப் வந்து கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம சரி எடுத்து பாக்கெட்டில் போட்டு கிளம்பிடும். எதுக்கு விட்டுட்டு போனோம், ஆனால் மாஸ்டர் பாலுக்கு வேறு ஏதாவது சிக்கிச்சுன்னா நல்லாயிருக்குன்னு யோசிக்கிறேன். அதுவும் ஷைனி இது. ஓகே என்கிட்ட மாஸ்டர் பால் சும்மா தான் கைஸ் இருக்க போது இந்த செல்ஃப் அதுக்கு. இந்த இருக்கு கைஸ் மாஸ்டர் பால், வேறு பாலை போட்டு பிடிக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு இது டைம் யூஸ் பண்ணி இருக்கும்ல, எனக்கு எல்லோ கேட்ச் ரேட் தான் இருக்கும். அசெல்ஃபுக்கு என்ன பேர் வைக்கலாம், ரெண்டு டெய்ல் இருக்கிறதுனால டூ டெய்ல்னு வச்சு படிச்சுட்டு போயிடும். யோசிக்கலாம் டைம் இல்லை இதுக்கெலாம். டூ எங்கே டி வளைஞ்சிடும். டூ டைல் ஓகே முடிஞ்சுக்காது. இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் பாடுபட வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஓகே கைஸ் அது நம்ம பாக்ஸ்லேயே இருக்கட்டும், வேணா அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இருந்தால் சைக்கிள் எவ்வளோ சொல்லுவாங்க தர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு போட்டுருங்க, ஓகே இங்கே ஒரு டீம் பாக்கெட் இருக்கான். நம்ம பிசிக்கு போனோமா, போயிட்டோம். இவன் தீஃப் கொடுப்பாங்க கைஸ், தீஃப் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு போக்கிமான கொடுத்து வச்சோம்னா குரோக் குரோக். ஓகே தம்பி தப்பான ஆள் டம்புக்கு வந்துட்டார். ஸோ ஆக ஓகே அட்டாக் ஏற்றி விட்ருக்கு, கன்ஃபியூஸ் ஆகும் போது அடிச்சுட்டீங்கன்னா கரெக்டு. வா கைஸ் ப்ராக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கு முதல் தடவையா. எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க இப்போல்லாம். ஃப்ளிங்கா ஃப்ளிங் நமக்கு இந்த ஜென் ஜென் டூவோட ஜென் த்ரீயோட நமக்கு கதை முடிஞ்சு கைஸ். ஜென் த்ரீக்கு அப்புறம் நமக்கு பெருசாக மூவே தெரில, ஆனால் ஜென் ஃபைவ் பரவாயில்லாமல் இருக்குது. ஓகே டீனோ டீனோ ஓகே ரோல் அவுட் யூஸ் பண்ணுங்க கைஸ். வாட்டர் பால்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். கிரன்ச் கிரன்ச் வந்து கிட்டத்தட்ட பைட்டு மாதிரி தான் கைஸ், ஆனால் என்ன டபுள் பவரில் இருக்கும், உயிரோடு இருந்துடு. அதுதான் சரி, ஜோட்ட குயிக் அட்டாக் இருக்கும் நம்புவோம். ஜோவின் குயிக் அட்டாக் ஓகே கிரிட்டிக்கல் ஹிட் ஆமா போங்கடா. ஓகே 28 இந்த ஏரியா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓய்
என்னங்கடா பண்ணுறீங்க, சின்ன பசங்ககிட்ட அவங்கள்ட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி போடுதாங்க கைஸ் நம்மளை டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க நிறையா. மைட்டியான டார்க் டைப்பு நம்ம பிராக் அடிச்சு நம்ம. ஓகே ரோல் அவுட் கிரிக்கெட் தானே பண்ணிட்டோம். ஓகே திருப்பி ரோல் அவுட் அடி, வெளியே வர்ற வரைக்கும் இது சாகணும் இல்லை அது அடிக்கணும். கிராஸ் சாப் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது டார்க் டைப் போக்கிமான. மரம் இல்லையே கருவானா எதுவும் தாங்காது நம்ம அட்டாக்லாம். பட் என்ன இப்போ நமக்கும் லைஃப் குறையும் ரஃப் ஸ்கின். ஓகே கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைவல் ஃபைட்டை தவிர்த்து மித்த எல்லா ஃபைட்டையும் முடிச்சு விட்றலான்ட்டுருக்கேன் கைஸ் இங்கே. ஓகே கொடுமை ராக்ரஃபா. ஏய் பொறுப்பு இல்லாத பாப்பா கேஸ், அந்த பிள்ளை பா ராக்ரஃப் கொடுத்துட்டு ஏரியாவை கழிவு பண்ணி போயிடுச்சு கேஸ். அதுவும் உங்கள் அப்பா கொடுத்த போக்கியமான நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. சார் அந்த பொண்ணுங்களுக்கு பொறுப்பே இல்லைப்பா. மர்க்ரோ நம்மக்கிட்ட ஃப்ளைங் டைப் போக்கியமான ஒன்று கூட இல்லை. எனக்கு இந்த போக்கியமான பிடிக்கிறதா ஐடியாவும் இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கான் பட் இருந்தால் நாட் இன்ட்ரெஸ்டட். திருப்பி நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி தான் நினச்சேன். பட் ஆர்வம் என்னை கொள்ளுது. இங்கே இருக்குது ஒரு பீஸ். ஓகே கைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே இது ஏதோ ஒரு போக்கிமான் சே, 2 ஸ்டார் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் நான் வா இதை பிடிக்கிற முடியல இல்லை, நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறோம். அப்சார்பல் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது கைஸ். இது டே கேர் கைஸ். ஏதாவது போக்கிமான் அப்புறமா கொடுத்துட்டு போயிடும். ஓகே கைஸ் நம்ம இப்போ வந்து ஓகே கைஸ் நம்மக்கிட்ட வந்து வெறும் ஸ்டார்டர்ஸாக வழிஞ்சு நிரம்பிகிட்ருக்கு. இந்த லட்சத்தில் இவனை மாதிரி எவனாவது ஒருத்தன் கிளம்பி வர வர்றான், இவனுக்குள்ளே ஃபைட் பண்ண முடியாது. நம்ம திரும்ப ஓடி போகிறோம். எதுக்கு திரும்பி ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் டே கேர் இருக்குது, அங்கே உள்ள அங்கே ஏதாவது ஒரு போக்கியமான தூக்கி போட்டுட்டு மித்த போக்கியமான ட்ரெயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்தா இந்த இதை போய் பிடிக்கிறாங்க கைஸ். சரியா ஓகே ஓகே கைஸ் இதை கொஞ்சம் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். உள்ளே போகலாமா? ஓகே போனிட்டா நினச்சேன் இதாக இருக்கும். ஆஹா பிராக்கோட லைஃப் வேறு கம்மியாக இருக்கு, யோசிக்காமல் இறக்கி விட்டோமே. மேக்ஸ் டார்க்னஸ் யூஸ் பண்ணுவோம் கைஸ். எது நடந்தாலும் உயிர் பழச்சிரு பிராக்கு. மைண்ட் ஸ்ட்ரோங் பொய்யலடியாய். கமான் பிராக்கு ஸ்பெஷல் டிஃபென்ஸ் கவுந்துருச்சு. அட்ரா கம்பு ஸ்கின்னு ஏதோ ப்ரொடெக்டிவில் இருக்கான். கம்பு ஸ்கின்னை பொழச்சிட்டாங்க. அப்பா இது வேறையா பேரியர் போட போச்சாங்க கைஸ். மஞ்ச் லெக்ஸ் போச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அப்பா மஞ்சள் எக்ஸ்ட்டு பைட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு பையன்ட்ட பைக்கிட்டு இருக்குமே. இல்லை இதுகிட்ட ஃப்ளிங் அட்டாக் இருக்கும். ஃப்ளிங் அட்டாக் சைபிமா உயிரோட. ஓகே டார்க் டைப் அவர் மாதிரி இருக்கான். ஃப்ளிங் பிக் மசாலாவா? ஓகே கைஸ் ஓகே போக்கி பால் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வெறும் கலேரியன் ஃபோன் தான். 1 2 3 கூல். இதுக்கு இது மை லிட்டில் போனின்னு ஒன்று இருக்குமே அதே மாதிரி இருக்கு கைஸ் இது. அட வாங்கடா அதனால் என்ன பண்ண போகிறோம்னா போனின்னே பேர் வைக்க போகிறோம்.
ஓ நீ ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்லாதீங்க. நம்ம ஊர் போனி, அவங்க ஊர் போனி இல்லை. மூன் ஸ்டோன், மூன் பால்னால் என்னவா இருக்கும்? ஓகே ஆரான் பொறி. மூன் ஸ்டோன்னா மூன் ஸ்டோன் வச்சு உருமாறலாம் காய்ஸ். அந்த போக்கியமாக நம்ம இது பண்ணுறது தான். ஓகே டே கேர் சர்வீஸ் இல்லை நமக்கு. யாராவது இங்கே ஹீல் பண்ணுவீங்களா பாட்டி? ஹீல் ஓவல் சாம். இது இதுக்குல எக்கு இதுக்கான உள்ளது. நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க மட்டுமே. எதெல்லாம் முடிச்சு உள்ளதுக்கு போட்டிருக்கோன்னு தெரியல. ஸ்லிஃபு, ராக் ரஃபு. ஓகே ராக் ரஃப் 20 வயசு. ரேர் கேண்டி இருக்குது, அப்புறம் பார்ப்போம். போனிட்டா 29 லெவலில் இருக்குது. இது யூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ராக் டைப்லாம் நிறைய பேர் வருவானுங்க. ஓகே ஓகே கைஸ், நம்ம அட்வென்ச்சராக இன்றைக்கி இத்தோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யுவர் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே தி கேமர்ஸ் யூடியூப் சேனல்.